நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரெண்டு மூணு பொருள் வச்சு பண்ணி முடிச்சிடலாம். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சர்க்கரையில் செஞ்ச ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெள்ளம் கடலையெல்லாம் சேர்த்த மாதிரி பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் கொடுத்து பழக்குங்க, ரொம்பவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பச்சையான நிலக்கடலை. நீங்கள் வறுத்த நிலக்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கூட பண்ணலாம். இப்போ இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா கடலையும் ஒரே நேரத்தில் வறுபட்டு வரும். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலையிலேருந்து தோல் வந்து விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிருதுவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொறுமொறுவாக இருக்கும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலையை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு வறுத்த நிலக்கடலையே கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இது முழுமையாக ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. இதில் இருக்க தோலெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கடலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். கையில் வச்சு இந்த மாதிரி திருகுனாலே ஈஸியாக அந்த தோல் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாகவே தோல் வெளியில் வந்துடும். இதே போல் எல்லா கடலையில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கடலையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. தோல் உரித்த கடலைகளை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒன்று ரெண்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவில் தான் இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டு அளந்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளம் முழுமையாக கரையிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. வெள்ளம் வந்து ஜஸ்ட் கரைஞ்சா போதும், ஏன்னா நம்ம இதை வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் தூசிலாம் இல்லைன்னா நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் கடலை மிட்டாய் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த வெள்ளப்பாக வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாகு நல்லா கொதிச்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரும்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு இது போல் பாகை விட்டு பாருங்கள். பாகு உள்ளே அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. இதை நம்ம கையில் எடுத்து உருட்டிட்டு ஒரு நார்மலான ஒரு பிளேட்டில் போடும்போது டங்குன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கல் மாதிரி இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணும்போது நல்லா வந்து இந்த சிக்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டர் சேர்த்து நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கடலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடலையை சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூளோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதை நல்லா லெவல் படுத்திக்கோங்க. அந்த பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம டீமோல்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா லெவல் படுத்திட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு.
பட்டர் ஷீட்டோட அப்படியே எடுத்து ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் பீசஸ் போட முடியும். நீங்கள் பிளேட்லேயே வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து நார்மலாக கடைகளில் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான கடலை மிட்டாய் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. கடையில் வாங்கினது போல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பெர்ஃபெக்டான கடலை மிட்டாய் செய்ய முடியும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 1 வீக் வரைக்கும் கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்களே பாருங்கள், வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.